ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இருக்கிறது கர்நாடகாவில் இருக்கிற முருடேஸ்வர் டெம்பிள்ங்க. இதுதான் முருடேஸ்வர் டெம்பிளோட கோவில் என்ட்ரன்ஸ். உள்ளே வந்தோடனே வந்து லக்கேஜ் ரூம் இருக்குது உங்களுக்கு. லைக் இந்த மாதிரி பேக்ஸோடு வந்தீங்கன்னா லக்கேஜ் ரூமில் வச்சிடலாம். சாரி, குட்டீஸ் நிறைய இருக்காங்க, சவுண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பேக் வச்சுட்டு நீங்கள் கோவிலுக்குள்ளே வரலாம். இதுதான் மெயின் ராஜகோபுரம், த மெயின் அட்ராக்ஷன் ஆஃப் முருடேஸ்வர். 20-story கோபுரங்க, மெஜஸ்டிக் கோபுரம். அரேபியன் சீயோட கடற்கரையில் எவ்வளோ மெஜஸ்டிக்காக நிற்கிறான் பாருங்கள். வாவ், என்ட்ரன்ஸில் வந்து ரெண்டு பெரிய யானைகள் இருக்குது. கோபுரத்தோட முகப்பில் பார்த்தீங்கன்னா சிவன், பார்வதி, கணேஷ், முருகன் வந்து இருக்காங்க, ஃபேமிலி ஃபோட்டோ. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸு. நம்ம ஃபுட்வேர்ஸ் வந்து இங்கே விட்டுக்கலாம் சைடில். ரெண்டு சைடுமே கடல் தான், இந்த சைடும் கடல், இந்த சைடும் பீச் இருக்குது, இந்த சைடும் பார்த்தீங்கன்னா பீச் தான். ஸோ நடுவில் ஒரு ஹில்லாக்கு, அந்த ஹில்லாக்கில் அதாவது ஒரு மலைக்குன்று, அந்த மலைக்குன்று மேலே கோவில் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த கோபுரம் இருக்கு இல்லைங்களா, 24 கோபுரம், அதில் 18 ஃப்ளோர் வரைக்கும் நாம் லிஃப்டில் போகலாம். லிஃப்டில் போகிறதுக்கு வந்து பெரியவங்களுக்கு 20 ரூபா, சின்னவங்களுக்கு வந்து 10 ரூபா. ஃப்ரண்ட்லேயே வந்து பிரசாதம் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிக் வேணும்னா பிக்சர் எடுத்துக்கோங்க, ஸோ உங்களுக்கு வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து லிஃப்ட் கவுண்ட்ரு. 20 ரூபீஸ் அண்ட் 10 ரூபீஸ் வாங்கிட்டு இந்த லிஃப்டில் போகலாம். ஸ்ரீ டாக்டர் ஆரஞ்ச் ஷெட்டிங்கிறவர் தான் இந்த கோவில் கட்டினது, அவரோட பிக்சர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கிருந்து நாம் உள்ளே போனால் மெயின் கோவில் இருக்கும், மெயின் சந்நிதி இருக்கிற இடம். அந்த மெயின் சந்நிதி இருக்கிற இடத்துலையே வந்து வெளியே ஒரு பெரிய சிவன் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, அரேபியன் சீ பார்க்குற மாதிரி. பாருங்க, இங்கேயும் ரெண்டு சைடும் வந்து அழகாக ரெண்டு யானைக வரவே இருக்குது. ஸோ இங்கிருந்து மேலே போனோன்னா சைடில் பார்த்தீங்கன்னா டெம்பிள் என்ட்ரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து டெம்பிள் என்ட்ரி. கோவிலோட முழு பேர் பார்த்தீங்கன்னா மாத்தோபார் ஸ்ரீ முருடேஸ்வரா தேவா அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கோவில் முருடேஸ்வரர். ஸோ இதுதான் வந்து மெயின் சந்நிதி இருக்கிற கோவில் கோபுரம் அண்ட் கொடிமரம். ஸோ இந்த ஸ்டேர்கேஸில் ஏறி போகணும் நாம். கோவில் போகிறதுக்கு முன்னாடி கை கால்லாம் கழுவுறதுக்கு பைப்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் சைடில் பீச்சு, முருடேஸ்வர கிராமம். ஸோ இங்கிருந்து நம்ம மேலே போகணும். இங்கிருந்து மேலே வந்தோன்னா ஃப்ரண்ட்டில் கோவில் கொடிமரமும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற கோபுரமும் நமக்கு தெரியும். ஆப்போசிட்டில் பாருங்கள் அரேபியன் சீ. ஓ மை காட், நில்ல. ஸோ இதுதான் வந்து கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ், கொடிமரம் அண்ட் கோபுரம். ஸோ இங்கிருந்து நம்ம உள்ளே போனால் தான் வந்து மெயின் கோவில். இங்கே பாருங்கள், ஓம் நம சிவாய. நம்ம உள்ள கேமரா கொண்டு போக முடியாது, அதனால் இங்கிருந்தே உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சீக்குள்ளே குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் இருக்குது. கோவிலிருந்து பார்க்குற வியூ வந்து அநியாயத்துக்கு இருக்குது. இங்கிருந்து மெயின் கோபுரமும் ராஜகோபுரமும், வாவ். அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து தான் வரணும் உள்ள. சைட்லேயே பாருங்கள் ஃபிஷிங் கிராமம், மீன்பிடி கிராமம் அண்ட் முருடேஸ்வர் ஊர், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ முருடேஸ்வரா கோவில் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை.